ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடைகள்லேருந்து மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வருவோம். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அதில் வண்டு, பூச்சி, புழு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கிட்டு வருவோம். இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதனால் நமக்கு பணம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர மளிகை பொருட்கள் ஒரு வருஷம் ஆனாலுமே அதில் வண்டு, பூச்சி, புழு, நூலாம்படை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு மளிகை கடைக்கார அண்ணாச்சி சொன்ன குட்டி ரகசிய டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். எல்லா வீடுகள்லையும் அதிகமாக வாங்கக்கூடிய மளிகை பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க. ஒரு 10 கிலோ, 15 கிலோ, 25 கிலோ இந்த மாதிரி வாங்கி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாமே காலியாகிறதுக்குள்ளேயே அதில் வண்டு வந்துடும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரக்கையோடைய அரிசியை வந்து எடுத்து நம்ம ஊற வைக்கிறதுக்காக எடுப்போம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கை எப்பவுமே ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்துச்சுன்னா அரிசியில் சீக்கிரமாகவே வண்டு, பூச்சி, புழு எல்லாமே வந்துடும். சரி, அரிசியில் இப்போ வண்டு, பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். நம்ம வீட்டு கிச்சனில் வெங்காயம், பூண்டுலாம் நம்ம தொளிப்போம். அந்த தோல் எல்லாத்தையும் தூக்கி நம்ம குப்பையில் போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி வெங்காயத்தோல், பூண்டு தோல், பூண்டு தண்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வெங்காயத்தோலில் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஃபங்கஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி தான் பூண்டு தோலும். இது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது. இப்போ அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே இதில் வண்டு, பூச்சி, புழு வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அரிசியில் குட்டி குட்டி பூச்சி, எறும்பு, வண்டு வந்துருச்சு அப்படின்னா இதை நீங்கள் வெயிலில் கொட்டி காய வச்சிங்கன்னா வண்டி எல்லாமே போயிடும். ஆனால் அரிசி வந்து வேஸ்ட்டாக போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசியில் நீங்கள் சாதம் செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. அதனால் அரிசியை எப்போவுமே வெயிலில் கொட்டி காய வைக்காதீங்க. அரிசியில் இருக்கக்கூடிய வண்டை 10 நிமிஷத்தில் ஈஸியாகவே வெளியில் எடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய், கடலெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸோட அந்த அரிசிக்கு மேலே அதோட வாய்ப்பகுதிகளில் எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் அப்ளை பண்ணி முடித்ததும் அரிசியை நல்லாவே கிளறி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எல்லாமே வெளியே வரதுக்காக பார்த்து அந்த எண்ணெயில் ஃபுல்லாகவே சிக்கிக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய வண்டி எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். இனிமேல் அரிசியை வெயிலில் கொட்டி காய வைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், நம்ம வீட்டு கிச்சனில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கிலோ கணக்கில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுலேயுமே வண்டு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வேப்பிலையை ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. அது பச்சையாக அதில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஈரத்தன்மையில் சீக்கிரமாகவே வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வேப்பிலையை நிழலில் நல்லா காய வச்சு ஒரு துணியில் நல்லா முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறமா பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. நீங்கள் வேப்பிலையை டைரெக்டாக போட்டிங்கன்னா இலைகள் எல்லாமே காஞ்சி போய் சின்ன சின்ன பீஸ் எல்லாமே பருப்போட கலந்துரும். அதுக்கப்புறம் நமக்கு கசப்பாயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் துணியில் முடிஞ்சு நீங்கள் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வேப்பம் குச்சி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டி குச்சாக வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. அந்த மாதிரி குத்தி விடுறதுனாலையும் நமக்கு வந்து வண்டு பூச்சி எதுவுமே வராது. முக்கியமாக வேப்பம் குச்சி நல்லா காஞ்சிருக்கணும். பச்சையாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே பருப்பு எல்லாமே வீணாக போயிடும். உங்ககிட்ட வேப்பையில் வேப்பங்குச்சி இல்லாத சமயங்களில் வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், பூண்டு தண்டு இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் பருப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம அரிசியில் போட்டு ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இந்த மாதிரி பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்குள்ளெல்லாம் போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வண்டு, பூச்சி, புழு எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மாவு ஐட்டம், கோதுமை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்துக்குமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு எப்படி 3 கிலோ 4 கிலோ நமக்கு செலவாகும். அதனால் நிறைய வாங்கி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கோதுமை மாவை நீங்கள் மில்லிலேருந்து அரைச்சி கொண்டு வரும்போது சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. சீக்கிரமாகவே வண்டு வந்துடும். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பழைய கோதுமை மாவு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு தனியான பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்திங்கன்னா புது மாவும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வண்டு வச்சிரும். சரி, இப்போ கோதுமை மாவில் வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறேன். நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் கூட எடுத்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது கோதுமை மாவோட இது கலக்கக்கூடாது. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நான் டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை நீங்கள் கோதுமை மாவுக்குள்ளே வந்து போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கோதுமை மாவு உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலுமே அதில் வண்டு, பூச்சி, புழு எதுவுமே வராதுங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்பும் சொல்கிறேங்க. நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10-15 மிளகு எடுத்து கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. இந்த மிளகோட காரத்தன்மைக்கு வண்டு, பூச்சி, புழு எதுவுமே வராதுங்க. முக்கியமாக மாவு எடுக்கும்போது ஈரக்கையால் எடுக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னொரு விஷயங்க, உங்களுக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது நெருப்பு கையில் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே கோதுமை மாவு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீக்காயம் எதுவுமே ஏற்படாது, ஸ்கின் அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அர்ஜென்ட்டில் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை, ஃபஸ்ட் எய்டாக இதை செஞ்சிங்கனாவே போதும். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூளும் பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைப்போம். மிளகாய்த்தூளில் வண்டு பூச்சி புழு எதுவுமே வராமல் மிளகாய்த்தூள்னால செக்கச்செவேல்னு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் அரைக்கும் போதே மிளகாய் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க, அதாவது காரத்தன்மையுடைய மிளகாயை பார்த்து வாங்குங்க. ஒரு சில மிளகாயெலாம் பார்த்திங்கன்னா லைட் கலரில் இருக்கும், அந்த மிளகாயெலாம் வாங்கி பண்ணும்போது நமக்கு மிளகாய்த்தூள் கலர் வந்து லைட்டாக இருக்கும், எவ்வளோ போட்டாலுமே காரமே இருக்காதுங்க. அடுத்து மிளகாய்த்தூள் அரைக்கும் போது இந்த காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் வந்து அரைங்க. மிளகாயோட காம்பையும் சேர்த்து நீங்கள் மிளகாய்த்தூள் அரைச்சிங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது, அதே சமயம் மிளகாய்த்தூள் சீக்கிரமாகவே வண்டு வச்சிரும். ஏன்னா இந்த மிளகாயோட காம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உளுத்து போயிடும், அதனால் சீக்கிரமாகவே மிளகாய்த்தூள் வண்டு வச்சிரும். சரி, மிளகாய்த்தூள் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சூடாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, நல்லா மிளகாய்த்தூளை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாக்ஸில் வந்து நீங்கள் கொட்டி ஸ்டோர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 கிலோ மிளகாய்த்தூள் அரைச்சிட்டு வந்தேன், ஆனால் 1/2 கிலோ அல்லது 1/2 கிலோ இருக்க மாதிரி தான் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதில் வந்து நான் உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. அதாவது மிளகாய்த்தூளில் உப்பு கலந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதில் வண்டு பூச்சி புளி எதுவும் வராது, அதே மாதிரி மிளகாய்த்தூள் ரொம்ப நாளைக்கு உளுத்து போகாமல் அதே கலரில் மெயின்டைன் ஆகும். நிறைய மிளகாய்த்தூள் இருக்குது, 2 கிலோ அரைச்சிட்டு வரீங்க அப்படின்னா பாதி மிளகாய்த்தூளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு மிளகாய்த்தூள் சீக்கிரம் வீணாக போகாது. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி உப்பு கலந்து வச்சிட்டிங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய மிளகாய்த்தூளும் வீணாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பயிர் ஐட்டம், கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி பயிர் ஐட்டம்லாம் வண்டு பூச்சிலாம் சீக்கிரமாகவே வந்துடுங்க. இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் சொல்ல போகிறேன். இது வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்க்குள்ளே என்ன போடுறோம்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடலை எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 சொட்டு அதுக்குள்ளே விட்டுருங்க. நிறையெல்லாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பாக்ஸை மூடி நல்லா குலுக்கி விட்டுருங்க. எதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் எல்லா பயிர் மேலேயும் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி, அதாவது மேலே ஒரு கோட்டிங் இருக்க மாதிரி நீங்கள் வந்து நல்லா குலுக்கி விட்டுட்டிங்கன்னா இதில் வண்டு பூச்சி புளி எதுவுமே வராதுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய். கடலெண்ணெய்லாம் 5 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர்னு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கேனில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு 1.5 மாதத்துக்கு கரெக்டாக வரும். இதுவே நீங்கள் 8 லிட்டர், 10 லிட்டர்னு வாங்கும் போது 4-5 மாதத்துக்கு வரும் இல்லையா, அது சிக்குவாடை வராமல் வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். கடலெண்ணெய் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த கேன்குள்ளே நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய புளி இருக்கு இல்லையா, ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி எடுத்து அப்படியே பச்சையாகவே அந்த கேன்குள்ளே வந்து நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கடலெண்ணெய் எத்தனை மாதம் ஆனாலுமே சிக்குவாடை வராமல் வீணாக போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 5 லிட்டர் எண்ணெய் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து புளி சேர்க்குறேன். இதுவே 20 லிட்டர், 30 லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி போட்டு நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிச்சனில் உப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சில்வரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, உப்பு வந்து அதை சீக்கிரமாகவே அரிச்சு துரு பிடிச்சி போயிடும், ஓட்டை விழுந்து போயிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க, அப்படி இல்லைன்னா செராமிக் கப், பீங்கான் கப் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் உப்பு தீர்ந்ததுக்கப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி கொத்த மாதிரி இருக்கும், அடியில் இருக்க உப்பு எல்லாமே தண்ணி தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு உப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் இந்த மாதிரி தேங்காய் ஓடுகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு விடுறதுனால உப்புல வந்து தண்ணி கொக்காம இருக்குங்க. இந்த டிப் பார்த்தீங்கன்னா அரிசியில கூட நீங்க வந்து போட்டு வச்சிடலாம், ஈரப்பதம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த தேங்காய் ஓடு வந்து உறிஞ்சிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உப்பு அள்ளி போடுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெருங்காயத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா காத்து போக போக அதுல ஒரு மாதிரி கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடும், பெருங்காயத்தூள் காலி ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாகவே கட்டியாகி நம்ம யூஸ் பண்ண முடியாமல் ஆகிப்போயிடும். பெருங்காயத்தூள் கட்டிப்படாமல் அதோட வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பெருங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்க்குள்ளே நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மிளகாயே எடுத்துக்கோங்க. உங்களோட பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாய் முக்கியமாக காம்போடு இருக்கணும், காம்பு இல்லாமல் இருந்ததுன்னா பெருங்காயத்தூளும் வீணாக போயிடும், அதே மாதிரி மிளகாயும் அழுகி போயிடும். இந்த மாதிரி பெருங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்க்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் மிளகாயை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். மிளகாயை எடுத்து போட்டுட்டு புதுசாக ஒரு பச்சை மிளகாயை வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருங்காயத்தூள் சீக்கிரமாக கட்டிப்படாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புளி, புளியில் வண்டு பூச்சி புழு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பார்க்க போகிறோம். புளியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், ரேட் எப்போ ஏறும் இறங்கும்னே நமக்கு தெரியாது, அதனால 4 கிலோ 5 கிலோன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். புளி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அதுலேருந்து ஒரு பூச்சி வந்து வெளியில் வரும், அப்படி இல்லைன்னா புழுலாம் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு இருக்கு இல்லையா, கிராம்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி, சமையலுக்காக நம்ம வெளியில் வந்து புளி
ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த பாக்ஸில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய புளி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸை எப்போவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க, அப்படி இல்லைனா பாலித்தீன் கவர்க்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே புளியோட கலர் சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி புளி உளுத்து போகாது, வண்டு பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் எறும்பு வரதுக்கு முக்கிய காரணமே இந்த சக்கரை தாங்க. சக்கரை டப்பா லைட்டாக ஓப்பனில் இருந்தாவே போதும் அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய எறும்பு எல்லாமே சக்கரையை சுற்றி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த சக்கரையை யூஸ் பண்ணி நம்ம காஃபி டீ போடும்போது அந்த எறும்போட ஸ்மெல்லுமே நமக்கு சேர்ந்து வரும். சக்கரை டப்பாவில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு ஒரு 4-5 எடுத்து சக்கரை டப்பாக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சக்கரைக்குள்ளே எறும்பு இருந்தாலுமே அது வெளியில் ஓடி போயிடும், சக்கரைக்குள்ளே எப்பவும் எறும்பும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர மளிகை சாமானில் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியானா இது தாங்க. கடுகாக இருந்தாலும் சரி, சீரகமாக இருந்தாலும் சரி, பருப்பு ஐட்டம், பயிர் ஐட்டம், அரிசி பருப்பு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே பேக்கெட்லேருந்து பிரித்து இந்த பாக்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணாதீங்க. அந்த பேக்கெட்டில் எல்லாம் மாவு மாவாக இருக்கும் இல்லையா, அதோட நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாகவே வண்டு வச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெரியும் உங்களுக்கு பாக்ஸுக்கு அடியிலேயே மண் தூசு அந்த மாவு எல்லாமே இருக்குது, இதனால தான் சீக்கிரமாகவே வண்டு வச்சிருது. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், முறம் இருந்தால் நம்ம குறைச்சி எடுக்கலாம். இப்போலாம் முறமே நமக்கு யூஸ் பண்ண தெரியல, நிறைய பேர் வீட்டில் முறமே இல்லை. நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முறத்தை வச்சு தான் புடைச்சி எடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ நம்ம ஈஸியாக அதை புடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மாவு சலிக்கிற சல்லடை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்க போகிறேன். கடுகு, சீரகம், மிளகு எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது ஓட்ட சின்ன சின்னதாக இருக்கிறதுனால மளிகை பொருட்கள் கீழே விழாதுங்க. மண், தூசு, கல், ஏதாவது குட்டி குட்டி கல் இருந்தால் கீழே விழுந்துடும். அதே மாதிரி மாவு மாவாக உளுத்து போயிருந்தாலுமே கீழே விழுந்துடும். மேலே வந்து நல்ல மளிகை பொருட்கள் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகியிருக்கும். நான் உங்களுக்கு சலிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அடியில் எதுவுமே இல்லை. இப்போ கடுகு நான் சலிச்சு காமிக்கிறேன், கடுகு ஒன்று கூட கீழே விழுந்திருக்காது. ஆனால் கடுகில் மாவு மாவாக நம்ம பார்த்தோம் இல்லையா பாக்ஸு கடையில், அது ஃபுல்லாகவே கீழே விழுந்திருக்கும். அந்த பாக்ஸில் மாவு இருந்துச்சுனாவே சீக்கிரமாகவே அது வண்டு வச்சுருங்க. இது கடுகுக்கு மட்டும் இல்லாமல் மளிகை பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வந்து தூசு அடியில் இருந்திருக்கு. இப்போது நீங்கள் பருப்பு ஐட்டம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கல்லுலாம் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த மாவு சலிக்கிற சல்லடை எடுக்காமல் நம்ம சோறு வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த வடித்தட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்கறிகள்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சுருப்போம் இல்லையா, ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அதில் நீங்கள் பருப்பெல்லாம் கொட்டி ஷேக் பண்ணிங்கனாவே அதில் இருக்கக்கூடிய கல், மாவு எல்லாமே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொட்டி ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாதக்கணக்கில் வண்டு பிடிக்காமல் இருக்கும். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், எந்தளவுக்கு பொட்டுக்கடலை அப்படியே மாவு மாவாக உளுத்து கொட்டி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ இதை அந்த சல்லடையில் கொட்டி ஷேக் பண்ணி காமிக்கிறேன், மாவு எல்லாமே கீழே கொட்டிடும், நமக்கு பருப்பு மட்டும் தனியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி மாவு இருந்தாவே சீக்கிரமாகவே அது வண்டு வச்சிரும், இதனால் நமக்கு மளிகை பொருட்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு நம்ம புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும், காசு தானே இதனால் நமக்கு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒவ்வொரு முறையும் மளிகை பொருட்கள் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு மளிகை பொருட்கள் வீணாக போகாதுங்க, உளுத்து போகாது, இதனால் உங்களுக்கு பணமும் மிச்சமாகும். சிரமப்படாமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.